தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரெட்மி ரெட்மினாலே இப்போ சுட சுட போயிட்டு இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10 சீரீஸ் தான் உங்கள் ஞாபகத்துக்கு வரும்ன்றது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த ஃபோனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி முழு விஷயங்களை புட்டு புட்டு வைக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 10 சீரீஸ் அப்படின்றத சிம்பிளாக ஒன் வேர்டில் சொன்னோன்னா நல்ல மொபைல். கிட்டத்தட்ட யாராச்சும் ஒரு பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மூணு பட்ஜெட்டை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் 85% இருக்குது. எல்லாம் ஓகே தான். இதில் நமக்கு மறைக்க முடியாத உண்மைகள் இதுவாகவே இருந்தாலும் இதில் மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி பார்த்தீங்கன்னா டெக் பாட்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இந்தியில் வந்து போட்டிருக்காங்க. கீகி ரஞ்சித் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பேசியிருந்தார். பட் எனக்கு பர்சனலாக இதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அவங்க சொன்னதையும் சேர்த்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து என்னன்றதை நான் இப்போ வந்து சொல்கிறேன். இந்த ஃபோனை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ஆஃப்லைன். ஸோ ஆன்லைனில் பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனை பற்றி பார்த்துக்கலாம். ஆஃப்லைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கணும்னா அதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எம்ஐ அத்தரைஸ்டு ஷோரூம். ஸோ அவங்க கம்பெனி மூலமா அவங்களே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அத்தரைஸ்டு ஷோரூம் வச்சுக்கலாம். அங்கே போய் நீங்கள் வாங்க முடியும். இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே வேணால் போய் வாங்கிக்கலாம். பட் நம்ம இப்போ எம்ஐ அத்தரைஸ்டு ஷோரை பற்றி மட்டும் பேசலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டி அவங்களுடைய கன்வீனியன்ட் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருப்பாங்க, பண்ணுவாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எம்ஐ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணாம். எம்ஐ ஸ்டோரை பற்றி பேசலாம். எம்ஐ ஸ்டோரில் நிறைய விதமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 10 சீரீஸ் ஃபோனை நீங்கள் எந்த ஃபோனை வாங்கணும்னு போனாலும் அங்கே ஸ்டாக் கிடையாது. எஸ், 100% ஸ்டாக்கே கிடையாது. நான் பர்சனலி என்னுடைய பிரதர் பெங்களூர்ல இருக்காரு, நவீன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவர் மூலியமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டோரில் செக் பண்ண சொன்னேன். இருக்கிறதுல பெரிய ஸ்டோர்லேயும் போய் செக் பண்ணிட்டாரு. கண்டினியூஸாக ரெண்டு வீக்காக செக் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக், ஸ்டாக்கே இல்லை, இல்லை வரப்போது வருது இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர கடைசி வரைக்கும் வந்துடுச்சுன்னு சொல்லவே கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த டெக் பாட்சால் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த மாதிரி ஒரு ஷோரூமுக்கு வந்து போயிருக்காரு, எம்ஐ அத்தரைஸ்டு ஷோரூமில் வந்து போயிருக்காரு. ஃபோனை கேட்டிருக்காரு, அவர் ஃபோன் இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்ன உடனே சரி இருக்கு சார், ஆனால் நீங்கள் வந்து எம்ஐ ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்றது போல கம்பல் பண்ணியிருக்காங்க. இவர் என்னாலலாம் வாங்க முடியாது, எனக்கு ஃபோனை மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நாங்கள் தர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா கஸ்டமர் கேர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க அங்கங்கே ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. கஸ்டமர் கேரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்குறாங்க, மொபைலில் ஆஃப்லைனில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து ஒரிஜினல் கஸ்டமருக்கு வந்து தரோம் இப்படின்ற எக்கச்சக்க கதைகள்லாம் சொல்லிட்டு, அதே போல் ஒரு மொபைல் கீழே விழுந்துச்சுன்னா டிஸ்பிளே மாத்திரத்துக்கு 8000 ரூபா ஆகும்ல, ஸோ இதெல்லாம் நாங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்கிறோம், அதனால தான் அவங்க அந்த 1500 ரூபா கொடுத்து, ஆக்சுவலாக அதோடைய ப்ரைஸ் 1099 ரூபா. ஸோ 1500 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ராவாக கஸ்டமரே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது கஸ்டமராக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறவங்களாக இருந்தால் வாங்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள், ஸோ இவங்க நம்பாதீங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேருக்கு அந்த கடைக்காரர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் கேர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட டேரெக்டாக இல்லை சார், நீங்கள் போனது வந்து எங்களுடைய அத்தரைஸ்டு ஷோரூம் கிடையாது, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல, அத்தரைஸ்டு ஷோரூம் கிடையாது, நீங்கள் வேற எங்கேயாச்சும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக டீலை முடிச்சிட்டாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா அவங்க சொல்கிற மாதிரி வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் நான் மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் கீகி ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் செக் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் இதே மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க, அர்ஜென்ட்டாக வந்து எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தரல அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. இப்போ என்னுடைய பிரதர் பெங்களூரில் ட்ரை பண்ணப்போ ரெண்டு வாரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அப்பப்போ போய் கேட்கும் போது அவங்களே பார்க்குறாங்க, சரி இவருக்கு அர்ஜென்ட்டாக இருக்குன்றது போல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா ஏன்னா ஒன்று ஒரு யூனிட் வந்து நாங்கள் ட்ரை பண்ண முடியும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட்லி இது எங்கடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அஃபிஷியலாக எம்ஐ ஸ்டோரில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் என்ன விலை, ஃபார் எக்ஸாம்பிள் 20000 ரூபானா ஆன்லைனில் ஒரு 20500 ரூபா அப்படின்றது ஆஃப்லைனில் விற்பாங்க, ஒரு 500 ரூபா அதிகமாக வந்து வச்சு விற்பாங்க. இந்த 500 ரூபா அதிகமாக வைக்கும்போது கூடவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குங்க, ஸோ எம்ஐ இது ஸ்பீக்கர் வாங்குங்க, எம்ஐ இது ஹெட்செட் வாங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சேர்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வாங்க வைக்கிறாங்க. வேணுன்றவங்க வாங்கிக்குவாங்க, பிரச்சனை இல்லை, வேணான்றவங்க அது ஒரு பிரச்சனை. ப்ளஸ் இந்த மீ ப்ரொடக்ஷன் பிளான் இருக்குது பாருங்கள், 1100 ரூபா தான் ஆக்சுவலாக, அது 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் அது ஒரிஜினலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்தாலோ இல்லை தொலைஞ்சாலோ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நிறைய பேருக்கு தேவையே கிடையாதுன்றது போல் வந்து நிறைய பேர் யோசிக்கும் போது அது ஏன் அவங்க கொடுக்கணும்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கஸ்டமரை வந்து அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க. ஆனால் அதில் இதுலேயும் சேர்த்து வாங்குங்கன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய 4G தான் வந்து போயிட்டுருக்கு. இதை கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க, அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க, கிடைச்சா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்றது போல தான் நிறைய இடங்களில் ரெஸ்பான்ஸ் வந்ததை ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய மோசமான விஷயம். எனக்கு எங்கள் லோக்கலெலாம் கேட்கும்போது அஃபிஷியல் ஸ்டோரில் மொபைல் இல்லை, ஆனால் தேர்ட் பார்ட்டி ஸ்டோரில் மொபைல் இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி ஸ்டோரில் 20000 ரூபா மொபைல் 23000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 3000 ரூபாய் அதிகம். இதே ஷாமி கிட்ட கேட்டோம்னா இல்லைங்க எங்களுக்கு தெரியாது, அதாவது வந்து அஃபிஷியல் ஸ்டோர்லேயே மொபைல் இல்லை, ஆனால் தேர்ட் பார்ட்டி கிட்ட மட்டும் எப்படி அதிகமான மொபைல் வந்து போகும், இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆஃப்லைனில், ஆஃப்லைனை நம்பியே நிறைய பேர் வாங்குறதுனால நான் முதல்ல ஆஃப்லைனை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அஃபிஷியலி இப்போது ஆஃப்லைனில் வந்து போயிட்டுருக்கு, ஆனால் இது எம்ஐ வந்து கண்டுக்காமே இருக்காங்க. அடுத்ததாக ஆன்லைன்.
ஆஃப்லைன்லேயாச்சும் வெறும் ஸ்கேம் அப்படின்றத வச்சு முடிச்சிடலாம். ஆனால் ஆன்லைனில் அதற்கும் மேலே தில்லலங்கடி வேலை நடக்குது. என்னன்றதை சொல்கிறோம் பாருங்கள். முதல் விஷயம், ஆன்லைனில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளாஷ் சேலில் மட்டும் வச்சு தான் கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் சேல்ஸ் வரும், அன்னைக்கு மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். இவங்க வந்தப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்தியாவில் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது இவங்க ஃப்ளாஷ் சேலை கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரோம், மக்கள் இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு, அதனால தான் நாங்கள் கம்மியாக கொண்டு வரோம், வேறு வழி இல்லாமல் ஃப்ளாஷ் சேலில் வைக்கிறோம், போக போக மாற்றிடுவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் மாற்றின பாடே கிடையாது. ஸோ நமக்கு ஒரு பொருள் வேணும்னா போய் லைனில் நின்று, அந்த லைன் கூட வந்து எந்த லைனில் யார் நிற்கிறாங்க என்றைக்கு நிற்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு வேணால் ஒரு லைன் அது, அந்த ஃப்ளாஷ் சேலில் தான் வாங்கணும். இது முதல் தவறான விஷயம். ரெண்டாவது விஷயம், சரிப்பா நான் ஃப்ளாஷ் சேலில் வாங்குறதுக்கு தயார், டன். ஆனால் அந்த ஃப்ளாஷ் சேல்லையாச்சு எந்த ஃபோனை வாங்கணுன்றது என்னால் டிசைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் அதில் பிடிச்சிருக்கு, அது ரெட்மி நோட் 10 இருக்கட்டும், நோட் 10 ப்ரோவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபோனை நான் வாங்கணும்னு போனால் அந்த ஃபோன்லேயும் அவன் ஒரு சாய்ஸ் வச்சிருக்கான். அதாவது அவன் 3 ஃபோனை லான்ச் பண்ணால் 3 ரெண்டு வேரியன் 3 வேரியன் லான்ச் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஒன்று மட்டும் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வேணும்னா அந்த 12,000 ரூபாய் ஃபோன் அங்கே இல்லை, 14,000 ரூபாய்க்கு தான் இருக்குது. சரி, செத்த கழுத போய் தொலைதான் அந்த 14,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா அதில் எனக்கு பிடிச்ச கலர் இல்லை, அவனுக்கு பிடிச்ச கலர் மட்டும்தான். சரி, அப்படி தான் அதை ஆர்டர் போடலாமான்னா அதுவும் நடக்காது. மூணாவது பாயிண்ட் அதுதான், என்னடான்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி சரி இந்த கலர் போட்டோம் எனக்கு ஃபோன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, இந்த வெர்ஷனே ஓகே அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி ஆர்டர் போட்டாலும் ஆர்டர் போடவே முடியறதில்லை. ஏன்னா அதுக்குள்ளேயே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆஹா, ஓஹோ, பயங்கரமான வரவேற்பு, எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் விற்று தீர்ந்து போச்சு, 10 லட்சம் விற்றுருக்கோம், 20 லட்சம் விற்றுருக்கோம், ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாகோ, இப்படியே சொல்லி வந்து அவங்க ட்வீட் மேலே ட்வீட்டு, போஸ்டர் மேலே போஸ்டர் போடுவாங்களே தவிர கடைசி வரைக்கும் மக்களுக்கு உண்மையாக அந்த ஃபோன் போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி திடீர்னு உள்ளேருந்து யாராச்சும் வருவாருங்க, அந்த ஃபோன்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்கன்றது வேணால் அவங்க சொல்லலாம், உண்மையாக சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும். மூணு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா ஃப்ளாஷ் சேல், அதுவே மிகப்பெரிய தப்பு. சரி, அப்படி தான் கொண்டு வரீங்க, வேணுன்றவன் வாங்கிக்கிறான், வேணுன்றவன் வேறு ஃபோன் வாங்கிக்கிறான்னு கூட வச்சுக்கலாம், அதில் எனக்கு பிடிச்ச ஃபோனை எனக்கு பிடிச்ச வேரியண்ட்டை வாங்க முடியல. ரெண்டு, மூணாவது விஷயம், அப்படியே வாங்கலான்னு போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக். எப்போ ஸ்பிளிட் ஆஃப் த செகண்ட், ஆனால் அவங்க சொல்லும் போது 3 செகண்டு 4 செகண்டு, எனக்கு மட்டும் செகண்டு ஸ்லோவாக ஓடுது, அவங்களுக்குலாம் வேகமாக ஓடுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது, ஒரு ஃபோனை வாங்கவே முடியல. நான் எடுத்து வீடியோவை பாருங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன், இப்படி இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறேன், என் ரூம்மேட்டும் ட்ரை பண்ணுறாரு, அதாவது ஆஃபீஸ் டீம்மேட்டும் வந்து ட்ரை பண்ணுறாரு, அவர் இப்படி 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 இப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாரு, யாருக்குமே கிடைக்கல. எம்ஐ வெப்சைட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அமேசான்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ரெண்டு வெப்சைட்லேயுமே கிடைக்கல. செம கடுப்பாக தான் இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள் மக்களே, ஆஃப்லைன்லேயும் ஒரு ஸ்கேம் நடக்குது, ஆன்லைனில் அது ஸ்கேமாக என்ன இலவு நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே 1008 காம்படிஷன், 1008 பிராண்டை கழுவி ஊற்றி திட்டி கடைசியில் ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணுற பட்சத்தில் அதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன நம்ம யோசிக்கிறது? ஸோ ஷாமி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, நாங்கள் ஆனஸ்டான ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணுறோம், ஆனஸ்டான ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இப்போ நான் கேட்குறேன், ஆனஸ்டான ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணி யாருக்கு ஃபோனை கொடுக்குறது? ஸோ ஆனஸ்டான சேலே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எப்படி ஒரு ஃபோனை ஆனஸ்டான ப்ரைசிங்கில் வாங்க முடியும்? ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000-3,000 எக்ஸ்ட்ரா விற்பாங்க, பிளாக் மார்க்கெட்டில் விற்பாங்க, இப்படி தான் வாங்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோனுக்கு ஹைப் பண்ணி ஆனஸ்டான சேல்ஸ் இல்லாத பட்சத்தில் யாருக்கு லாஸ் ஆகுதுன்னா கன்சியூமரான நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் யாராச்சும் ரெட்மி ஃபோனோ எம்ஐ ஃபோனோ ஆன்லைனில் ட்ரை பண்ணி இந்த ஃப்ளாஷ் சேலில் வாங்கவே முடியாதுன்னு சொல்லி வெறுத்து போன ஆளாக இருந்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணீங்க, எவ்வளோ நாள் ட்ரை பண்ணீங்க, எவ்வளோ மோசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முக்கியமான விஷயம், ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி புலம்புறத தவிர வேறு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனஸ்ட் ப்ரைசிங்கை வச்சு லான்ச் பண்ணுற மாதிரியே ஆனஸ்ட் சேல்ஸ் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்கள். ஷாமியும் சரி, மனுகுமார் ஜெயினியும் சரி, அந்த கம்பெனியை டேக் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணுங்கள், எங்களுக்கு நீங்கள் ஆனஸ்டான ப்ரைஸிங்கில் ஃபோனை கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிப்பா, எங்கள் மேலே இவ்வளோ நல்ல எண்ணத்தை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறீங்க, சந்தோஷம். அதே மாதிரி ஆனஸ்டான சேல்ஸை வைங்களேன், என்ன பிரச்சனை, இவ்வளோ மொபைல் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம், இவ்வளோ ஃபோன் இருக்க போது, ஓப்பனாக எதுவுமே சொல்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே மறைச்சு மறைச்சு தான் வைக்க போகிறீங்க. கடைசியில் நமக்கு எம்ஐ எதுக்கு, வெறும் அயன்மேன் மட்டும் போதும்ல நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றத தான் வந்து சொல்லும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி மனுகுமார் ஜெயின் கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஷாமி கிட்ட சொல்லுங்கள், ரெட்மி கிட்ட சொல்லுங்கள், பட் சொல்லுங்கள், சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, என்னையும் டேக் பண்ணுங்கள், நானும் வந்து வேணால் ரீட்வீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ட்ரெண்ட் பண்ணலாம், இந்த ஃப்ளாஷ் சேலில் நிறுத்திட்டும், ஓப்பன் சேலில் கொண்டு வரட்டும், எத்தனை ஃபோன் இருக்குன்றது அஃபிஷியலாக சொல்லட்டும், வாங்குற வரைக்கும் வாங்கட்டும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது மற்றவங்க வாங்கலாம், சிம்பிள், அவ்வளோதான். எல்லாருக்குமே வந்து இந்த போய் அடித்து பிடிச்சி க்யூவில் வேணாம். ஸோ ஹேஷ்டாக் ஆனஸ்ட் சேல் கண்டிப்பாக ட்வீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், பட் இதுக்கு மேலே யூனிட் வந்தாலுமே சரி வராட்டுமே சரி, பட் அவங்க அமிச்சிட்டு தான் இருப்பாங்க, பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் தப்பாக இருக்கிற விஷயத்த தப்பாக இருக்குன்றத தைரியமாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மள 3 பேரில் ஒரு 2 பேர்கிட்டையும் இல்லை ஒருத்தர்கிட்டையாச்சும் எம்ஐ ஃபோனோ இல்லை ரெட்மி ஃபோனோ இருக்கும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மீன் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.